வணக்கம் நண்பர்களே, இப்போது மணி வந்து காலையில் 5 மணி ஆகுது. 5 மணிக்கே நம்ம பயணம் தொடங்கிருச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக அதிக உயரத்தில் தேயிலை பயிரிடக்கூடிய ஒரு மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், கொழுக்குமலை. இந்த பேர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பேராக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சோசியல் மீடியா பயங்கரமாக டெவலப் ஆனதுக்கப்புறம், இன்ஸ்டாகிராம் பயங்கரமாக டெவலப் ஆனதுக்கப்புறம், இந்த ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு பிடிச்ச இடமாகவும், பல பேர் வந்து அங்கே போக நினைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இடம் தான் இந்த கொழுக்குமலை. ஆனால் சில பல காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து இப்போ வரையும் வர முடியாமையே இருந்துகிட்டே இருந்தது. நிறைய தடவை கீழே சூரியநெல்லி வரையும் கூட நான் வந்திருக்கேன், ஆனால் இந்த கொழுக்குமலை மட்டும் என்னால் ஏற முடியாமல் போய்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த தடவை எங்களோட குறி தப்பாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பயணம் தொடங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நமக்கான நாள் வந்து கொழுக்குமலையில் தான் உதயமாக போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த ஜீப்பில் போயிட்டுருக்கோம். கொழுக்குமலையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா 3 ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கொழுக்குமலை டாப்பை ரீச் பண்ணுற இந்த ஜீப் சஃபாரி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சன்ரைஸுங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக தான் போகிறது. நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்க்க தாங்க நாங்கள் கிளம்புறதேவோம். ஏன்னா இங்கேருந்து பார்க்குற அந்த ஒரு சன்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜிக்கல் சர் ரியலிசம் அப்படின்ற நிறையா இங்கிலீஷில் வந்து வார்த்தைகள் அதிகமாக இருக்குது. தமிழில் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சன்ரைஸை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணி இப்போ நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோங்க. காலையில் 5 மணி, செம்ம இருட்டாக இருந்தது. வந்து பார்த்தோன்னா வரிசையாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 40-50 ஜீப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற தொடங்குது. ஒவ்வொரு ஜீப்லேயும் வந்து பார்த்தோன்னா 6 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த ஜீப்புக்கு எப்படி புக் பண்ணணும், நீங்கள் இங்கே எப்படி வரணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் சன்ரைஸை பார்க்க தயாராகுங்க. விர்ச்சுவலாக ஒரு ட்ராவல் பண்ண தயாராகுங்க. ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு உங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாகுங்க. அஞ்சு மணிக்கு நாங்கள் போகிற இந்த ஜீப் சஃபாரி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுவாங்கங்க. அந்த 1 மணி நேரம்ன்றது வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஏதோ சர்வசாதாரணமாக நினச்சேன். காந்தூரில் எதுக்கு மாதிரி நாங்கள் ஜீப் சஃபாரி போயிருக்கோம், அந்த அளவுக்கு பெருசாலாக எதுவுமே இருக்காது. ஸோ அது மாதிரி தான் இருக்க போகுது, ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அப்படி கிடையாதுங்க. என்னால் வந்து பார்த்தோன்னா கோப்ரோவில் ஸ்டெபிலைசிங் மூடு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஹைப்பர் ஸ்மூத் வச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ அந்த அளவுக்கு ஷேக் ஆச்சு. ஸோ என்னால் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக அதில் வீடியோ பண்ணவே முடியல மேலே ஏறும்போது. கண்டிப்பாக மேலே ஏறுறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 3 தடவை மேலே முட்டி, 2 தடவை கீழே கால் இடித்து, ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா சோல்டர் வீங்கி, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பயங்கர ரிஸ்கியாக, பயங்கர டஃப்பாக, பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு ஜீப் சஃபாரி தான் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு மேலே ஏறுற வரையே இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக கிட்டத்தட்ட அந்த மேலே அந்த இடத்த ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அப்படியே வானம் சிவக்க ஆரம்பிச்சது. ஸோ இன்றைக்கி நமக்கு செக்கச்சு வந்த வானம் இருக்குது அப்படின்றத வந்து மனசுக்குள்ளே போட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேவும் அப்படியே நேராக அந்த பீக்கில் போயிட்டு இன்றைக்கி நம்ம சன்ரைஸை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். வரிசையாக நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்வமாக ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பார்த்தோன்னா இந்த ஜீப் சஃபாரியை ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கர பெயினும் பேக் பெயின்லாம் வந்துருச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஜீப் சஃபாரி தான். உண்மையிலேயே ஒருத்துங்க மேலே வந்து இந்த கொழுக்குமலைக்கு ஜீப் சஃபாரி அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒருத்தன் தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கர டஃப்பான ஒரு கடினமான ஒரு ஜீப் சஃபாரியாக தான் வந்து இந்த டிராவல் இருந்தது. வணக்கம் நண்பர்களே, கொழுக்குமலை வந்தாச்சு. வந்துட்டு இப்போது சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வியூ பாயிண்ட் மேலே நடந்துட்டுருக்கோம். ஜீப்பு அப்பா ஒரு வழியாக குழுங்கி 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 ஃபுல்லாக பேக் பெயினே வந்துருச்சுங்க. வந்து ஒரு வியூ பாயிண்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் வந்து பார்த்தோன்னா சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வியூ பாயிண்ட் போனோம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோன்னா சுற்றி வந்து பலகையாக கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாக உருவாக்கின ஒரு இடம் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இது வந்து மேன்மேடாக உருவாக்கின ஒரு இடம் தான் அது. ஸோ ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்க பிடிக்கல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தாங்க, ஜீப் மேலே வந்துக்கிட்டே இருந்தது, க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம சன்ரைஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா என்னோட பிளானுமே. ஏன்னா என் கூட வந்தவங்க வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு ஜீப்பில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல இன்னொரு பாயிண்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போயிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இருந்தேன்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல போய் பார்க்கலாம், தனியாக ஒரு இடத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு கேஷுவலாக நடந்து போனேன் நான். நண்பர்களே, சன்ரைஸ் கொஞ்சம் க்ளவுட் இருக்கிறனால சன்னு டக்குன்னு ரைஸ் ஆகலை, ரைஸ்மா அப்படியே நடந்துட்டுருக்கோம். அங்கே ரொம்ப க்ளவுடு, ஸோ கூட்டம் ஒப்பாதனால அப்படியே தனியாக நடந்து வந்து நான் அங்கிட்டிருந்து சன்ரைஸ் பார்த்துட்ருக்கேன். எல்லாம் தீக்கிறாங்க.
சன்ரைஸ் வந்து க்ரௌடோட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக பார்க்கத்த பார்த்துட்ருக்கேன். நல்லாயிருக்கு ஆக்சுவலாக அது, அங்கேருந்து அந்த கூட்டத்துலேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அந்த என் ஃபேஸ்லேயே வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்டாக சன்னியாக தெரியும், எப்படி இப்படி விழுந்தேன்னா நல்ல விஷயம் தெரியும். ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சன்னு உதிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வாவ் நல்லா தெரியுதுங்க, இதில் செம்மையாக தெரியுது. க்ளவுட் ஃபார்ம் ஆகல, க்ளவுட் ஃபார்ம் ஆனால் கீழே சூப்பராக ஓடிட்டுருக்கோம், சன் ரைஸ் ஆகும்போது. ஸோ அந்த பீக்கு நம்ம போகிறப்போ இப்போ இந்த கடைசியிலேருந்து வந்தோம். ஃபுல்லாக பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் எப்படி எப்படி வந்து மேயறதுக்குள்ளே ஃபுல்லாக ரைஸ் ஆகிடக்கூடாது, போகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் க்ளவுட் ஃபார்ம் ஆயிருக்கு. சன் ஃபுல்லாக ரைஸ் ஆகி மேலே வந்துட்டான். வாவ் எட்ஜில் அப்படியே ஒரு சின்ன பாதை போகும், அந்த பாதைக்கு இந்த பக்கம் எட்ஜாக இருக்கும், இந்த பக்கம் எட்ஜாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆபத்தான ஒரு மலை முகடில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம நடந்து போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்தாங்க, நானுமே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த நோக்கி தாங்க நடந்து போயிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தோன்னா வந்தவுடனே வந்து பார்த்தோன்னா க்ளவுட் ஃபஸ்ட்டு மறைச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி போச்சுடா நீ சன்ரைஸ் இல்லைடா அப்படின்னு நினச்சேன் நான். பட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா க்ளவுடு மூவ் ஆயிடுச்சு, சன் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சதுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், ரொம்பவே எனக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலாக இருந்தது.
பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு புது மாதிரியான ஒரு இடத்துல ஒரு மேஜிக்கல் சன்ரைஸை பார்த்த ஒரு ஃபீல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. ஸோ கொழுக்கு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ரைஸ் பார்க்க வரதா இருந்தாலுமே இது வந்து ஒரு பயங்கரமான உறுத்தனை பேசுங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக க்ளவுட் பாசிங்கில் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். மேலே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு கீழே வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வரும். நீங்கள் நவம்பர் டிசம்பர் அடுத்த இல்லை பிப்ரவரி அந்த மாதிரி டயத்தில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி இது பார்க்க முடியும். நாங்கள் போனது கிட்டத்தட்ட செப்டம்பர் கடைசி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கல. பட்டு நான் நினச்சி வந்த அந்த சன்ரைஸை வந்து நான் பார்த்துட்டேன், அந்த மேஜிக்கல் ஸ்கையை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு ரொம்ப எந்த பக்கம் ஃப்ரேம் வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வச்சு வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் என்னையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அழகழகாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போய் தேங்கியே தேங்கி நின்றுட்டே இருந்தாங்க. எதுக்குடா இது எல்லா கூட்டமும் வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துக்கு போகுது, அங்கே என்னடா ஸ்பெஷல்னு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபோட்டோவில் ஒரு சிங்கப்பாறை ஒன்று காட்டுவாங்க, சிங்கம் மாதிரி இருக்கும், சிங்க வாயிலேருந்து சன் வரும், அது கீழேருந்து பார்த்தோன்னா சிங்க வாய்க்குள்ள கை விடுற மாதிரி, சிங்க தலையில் கை வைக்கிற மாதிரி, சிங்கத்துக்குள்ள சண்டை போடுற மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த வியூ பாயிண்ட் அந்த வியூ பாயிண்ட் அந்த இடம் அந்த இடம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களையுமே பார்த்தோம், ஆமாம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா எங்கள் காலுக்கு கீழே நாங்கள் நிற்கிற பாறை தான் வந்து பார்த்தோன்னா அந்த சிங்கப்பாறை. ஸோ நான் வந்து கொழுக்கு மலையில் சொன்னேன் அந்த மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சிங்கப்பாறை அந்த ஃபோட்டோ ஷோ ஃபோட்டோ பாயிண்ட் அது ஆக்சுவலாக அது வி பாயிண்ட் கூட கிடையாது, அது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் அது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபோட்டோஸை பார்த்து ஏமாந்து பயங்கர ஹைப் ஆகி தான் இங்கே வர்றாங்க. இங்கே வந்தோடனே வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிங்கம் இருக்கும், மற்றபடி பார்த்தோன்னா அது ஒரு நார்மலான ஒரு பாறை, அது நார்மலான ஒரு கல் அது. ஸோ அது வந்து தனியாக ஒரு வியூ பாயிண்ட்டோ இல்லை அது தனியாக ஒரு இடமோலாம் கிடையாதுங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் வந்தீங்க, நான் இந்த இடத்துலேருந்து சிங்கத்து வாய்க்குள்ள கை விட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் நான் இங்கே வரேன், அதுக்கு தான் வரேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேபி நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பியூராக நான் வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறேன், நான் பியூராக நான் ஒரு ஜீப் சஃபாரி என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கு மலை. அதுக்கப்புறம் இந்த கொழுக்கு மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் கொடுத்து கொடுத்து வச்சுருப்பாங்க, அவ்வளோ ஹைப்லாம் தேவையில்லைங்க. ஒரு நார்மலான ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான இடம், ஒரு ஜீப் சஃபாரி போகிறதுக்கு ஒரு ஒர்த்தான இடம் தான் இந்த கொழுக்கு மலை. ஸோ வந்து எங்களால் வந்து நைட்டு வந்து இந்த பாதை எப்படி இருந்துச்சு இந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு காட்ட முடியல. ஸோ அதனால் இறங்குறப்போ நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது எவ்வளோ டஃப்பான ஒரு இடமா இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுதாங்க நம்ம இறங்கின பாதை. ஸோ காலையில் வந்து இந்த பாதையில் தான் நம்ம ஏறி வந்தோம். இறங்கும் போதே வந்து பார்த்தோன்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது, இதில் ஏறும்போது எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யோசிச்சு பார்க்கவே முடியல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த கொழுக்கு மலைன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இது, லக்ஷ்மி எஸ்டேட் வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே தான் வந்து பார்த்தோன்னா இந்த நாகமலை அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த கொழுக்கு மலை வந்து இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ஒவ்வொரு ஜீப்பில் இருக்க ஆட்களும் வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்டேட் ஓனருக்கு வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அது போக வந்து பார்த்தோன்னா நம்ம ஜீப்புக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும், அது போக வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டேக்கு அமௌண்ட் இதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சூரியநெல்லியில் எந்த இடத்துல நம்ம ஸ்டே புக் பண்ணாலுமே வந்து பார்த்தோன்னா அங்கேருந்தே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜீப்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஜீப்புக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 6 பேர் போகணும். ஸோ நீங்கள் ஒரு ஆளாக வரீங்க இல்லை ரெண்டாளாக வரீங்கன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் தங்குற ஹோட்டலில் சொல்லிட்டீங்கடா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆளாக ரெண்டாளாக வந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி உங்களை வந்து அந்த ஜீப்பில் ஏற்றி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் காலையில் 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா ஜீப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஒரு 6 மணிக்கு அங்கே போனால் ஒரு 6:30 இல்லை 6:30 வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும். ஸோ அந்த டயத்துக்கு நம்ம கரெக்டாக அங்கே இருக்க முடியும். நம்ம வந்து முக்கியமாக இந்த இடத்துக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு தான். ஸோ நம்ம வந்து மதியம்லாம் வந்து இந்த இடத்துல ஏறினா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜீப் சஃபாரி என்ஜாய் பண்ண முடியுமே தவிர ஒரு சன்ரைஸாக இல்லை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டாக பார்க்கறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் நம்ம 5 மணிக்கு நம்ம
பக்கத்தில் பக்கத்து ஊராக இருந்தால் நம்ம கிளம்பி வரலாம். ஸோ நம்ம பக்கத்து ஸ்டேட்லேருந்து எப்படி கிளம்பி வர முடியும்? ஸோ ஆப்வியஸாக நீங்கள் கொழுக்குமலை வரணுன்றாலே நீங்கள் நைட்டு வந்து சூரியநிலையில் ஸ்டே பண்ணி தான் நீங்கள் அடுத்த நாள் காலையில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. நம்ம தங்கின கேம்ப் சைட்டோட டீட்டெயிலும் கூட உங்களுக்கு கீழே தரேன் நான். ஸோ நீங்கள் வந்து 5 மணிக்கு நீங்கள் மேலே ஏற்றுட்டீங்கன்னா உங்களை 6 மணிக்கு கொண்டு போய் அங்கே இறக்கிடுவாங்க. 6 மணிக்கு இறக்கிட்டு நீங்கள் ஒரு 6:30 7:30 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றிட்டு திருப்பி 7:30 வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே கூட்டு வந்து கீழே வந்து உங்களோட ஹோட்டல்லையோ இல்லை நீங்கள் தங்கியிருந்த கேம்ப் சைட்லையோ இல்லை உங்களோட அந்த கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. மாறுபடும். நீங்க உங்களால 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் ஹையர் கொடுக்க முடிஞ்சுனா நீங்க 2 பேரா கூட நீங்க ஒரு ஜீப்புக்கு வந்துக்கலாங்க. அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தினா அந்த 2,500 ரூபாய் நீங்கள் 6 பேராக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம், ஷேர் ஆகும், அமௌண்ட்டு டிவைட் ஆகும். இல்லை நீங்கள் வந்து 2 பேராக தான் வரீங்க ஆனால் எங்களுக்கு தனியாக ஒரு ஜீப் வரணும்னா அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. கப்பலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஜீப் வந்து ஹையர் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 200 ஜீப் ஓடுது. அந்த 200 ஜீப்போட வாழ்வாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கு மலையோட ஜீப் சஃபாரியை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை வந்து நேராக வச்சு எடுக்கணும், கீழே வச்சு எடுக்கக்கூடாது. இதில் எடு நம்மள இப்படி ஆக்கிட்டீங்க. மூணார் போன உடனே என்ட்ரன்ஸ்லே ரைட்டில் ஒரு ரோடு திரும்ப அந்த ரோடு எடுத்துக்கணும். மேலே இந்த மலைக்கு வராப்பில் இருந்தால் தான் நம்ம இது மாதிரி ஜீப்பு புக் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே இருக்க மக்களுக்கான ஒரு வாழ்வியலாக இருக்குமே தவிர கட்டாயம் எல்லாருமே இங்கே வரணுமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நான் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நான் போயாகணும் வந்தேன் நான். ஸோ நான் இங்கே என்ன இருக்கோ உங்களுக்கு அதை அப்படியே எடுத்து காட்டியிருக்கேன் நான். இனி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாட்டியும் இல்லை இந்த இடத்த பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்பட்டீங்க, நான் இங்கே ஸ்டே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நான் தங்கின கேம்ப் சைட்டோட டீட்டெயில் தரேன் நான். அவங்களுக்கே கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நண்பர்களே. ஃபைனலி வி டிட் இட். நம்மளோட ஒரு ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம். கொழுக்குமலை நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போடும்போது இந்த இடம் வேறு மாதிரி இருந்தது, இப்போது வேறு மாதிரி இருக்குது. பட் எனிவே ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு காலு அப்படிங்கிறியா? ஒரு காலு ஒரே